Hi friends, welcome to our channel. Mr. Padhu, in the video, we will talk about Anna University Provisional Certificate and Consolidated Marksheet. What is the special case students? This is how it is. That's why we have many colleges. This is how it is. அது கூடாலே மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் WH கோடு என்குயரி இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்குது. இது எப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இதை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் புத்து சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ லைக் பட்டனை கொடுத்து விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எனக்கு அர்ஜென்டா தேவை அப்படின்னு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது, அங்க வந்து கேளுங்க. அது என்ன பண்ணணும்ல ப்ரொசீஜரை வந்து டீடைலாட்டி சொல்றேன், நீங்க அதுக்கேத்தாப்புல பண்ணி நீங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சல்டேட் மார்க்ஷீட் வாங்கிக்கோங்க. சரி, இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சல்டேட் மார்க்ஷீட் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் லேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன், அதுலயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, அதனால நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2021 பேட்சுக்கு வந்திருந்த அக்ரோ 2020 பேட்ச் அப்புறம் 19 பேட்ச் 18 பேட்ச் இப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2017 பேட்ச். அப்போ இதுக்கு 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னமோ தான் வரப்போகுது. இப்போதைக்கு சென்னையில் ஃபிளட் காரணமாக நிறைய ஸ்டாஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்டாக போய் ஒர்க் பண்ண முடியல, அதனால லேட் ஆகிட்டு இருக்குது. டிஸ்பேச் வந்து பண்ண முடியாம வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சென்னை வந்து நார்மலாக வந்தோடனே சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டைரக்டாக நீங்கள் உங்கள் காலேஜில் போய் வாங்கிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டா மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன், இந்த வீடியோ நான் சொல்கிறேன், என்னமோ அதுக்கு ரிசல்ட் வராது. இந்த WH கோட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நிறைய பேருக்கு வந்து என்குயரி மெயில் போட்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு ரீசன் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்குள்ளதானா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் எக்ஸாம், இந்த நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெரிய கன்க்ளூஷன்ல தான் போயிட்டு இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லைன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க, நீங்க ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாட்டு நீங்க அட்டன் பண்ண அவங்களுக்கு ஃபார்முலாம் எழுதி அதை வந்து எலாபரேட் பண்ணி எழுத தெரிஞ்சாலே மோஸ்ட்லி வந்து பாஸ் ஆகி விட்டுருவாங்க. நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாட்டு இந்த வாட்டி உள்ள ஆஃப்லைன் எக்ஸாம், இந்த ஆஃப்லைன் எக்ஸாமுக்குள்ள பேப்பர் கலெக்ஷன் வந்து ரொம்பவே லிபரலாக தான் இருக்க போகுது. நீங்க போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க வேண்டாம். ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லிட்டு பயப்படாதீங்க, கேஷுவலாட்டு போய் எழுதுங்க. இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெட்டிங்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு லெசன் இருக்குன்னா ரெண்டு சாப்டர் இருக்கும், அதுல ரெண்டு சாப்டர்ல ஒரு சாப்டர்ல தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சாப்டர்ல இருந்து கண்டிப்பாட்டு ரெண்டு குவஸ்டின் கேட்பாங்க, அப்போ ஈஸியாட்டு நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விஷயத்த கிளியரா படிச்சிருக்கோங்க. ஆனா ஒரு சாப்டர் படிக்கிறது தெளிவா படிக்கணும், அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாட்டு உங்களுக்கு வந்து நீங்க நல்ல கிரேட் எடுத்து பாஸ் ஆகும் இந்த வாட்டி வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாட்டு 70% அட்டண்டன்ஸ் வச்சிருக்கணும். இந்த விஷயமும் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா வேலையபிளா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.